ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டஸி அனலைசர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிட்னி தண்டர்ஸ் வர்சஸ் பிரிஸ்பேன் ஹீட் பிபிஎல் நாக் அவுட் மேட்சோட இன்டெப்த் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கான மேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரோ டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னஸ் லபுச்சின் இவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 47% பேர் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்னஸ் லபுச்சேனை கேப்டனாக எடுத்துகிட்டு போங்க. அவர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவர் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து சேஃபர் சைடாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி அவர் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கான ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைஸ் கேப்டனில் எடுங்க. அதுவும் இல்லாமல் ஸ்லைட்டாக ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கான கேப்டன் வந்து அலெக்ஸேல்ஸாகவும் வைஸ் கேப்டனாக வந்து மார்னஸ் லபுச்சேனாவும் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான மேட்ச் பொறுத்த வரைக்கும் மனுகா ஓவல் கேன்பராவில் வந்து ரீசெண்டான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணுறவங்க தான் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேத்திக்கு மேட்ச் கூட அப்படி தான் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்டாக விளையாடக்கூடிய டீமுக்கு கம்மியாக தான் விழுகும். அதனால செகண்டாக யார் பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை நீங்கள் எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்டோட பவுலிங் ஆவரேஜ் விசஸ் எக்கனாமி ரேட் கிராஃப் இப்போ பார்த்தலாம். இன்றைக்கான மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுகா ஓவல் கேன்பரா. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டான மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சைனாமேன் பவுலருக்கு பவுலிங் ஆவரேஜ் இருக்குது. அவருடைய பவுலிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெக் பிரேக் பவுலர்ஸுக்கு 21 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 22.5 இருக்குது. இந்த மூணு டைப் ஆஃப் பவுலரும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமி ரேட் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் ஆஃப் பிரேக் பவுலர் அண்ட் மீடியம் பேஸ் பவுலர் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பவுலரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டான மேட்சஸில் அவ்வளோக்கா பர்ஃபார்ம் பண்ணல இந்த கிரவுண்டில். இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான பவுலிங் ஆவரேஜ் அண்ட் பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் பவுலரை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரிவியூக்குள்ள போகலாம். சிட்னி தண்டர்ஸ் வர்சஸ் பிரிஸ்பேன் ஹீட் பிபிஎல் நாக் அவுட் மேட்ச் இன்டெப்த் ப்ரிவியூ. மேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி சண்டே மதியம் 1:45 ஆரம்பிக்க போகுது இந்திய நேரப்படி. எந்த கிரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுகா ஓவல் கேன்பரா. வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது எந்த விதமான இன்டரப்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் 21 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். நான் ஏற்கனவே கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னது தான், மனுகா ஓவல் கேன்பரா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஆடும்போது பேட்ஸ்மேனுக்கு ஒரு சூப்பரான ஹெல்ப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரீசெண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். சிட்னி தண்டர்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 3 மேட்சில் தோற்றுருக்காங்க. 2-2 மேட்சில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே வந்து பிரிஸ்பேன் ஹீட் டீம் பார்த்தோம்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 3 மேட்சில் ஜெயிச்சிருக்காங்க. 2-2 மேட்சில் தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக இந்த ரெண்டு அணிகளும் மோதின போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் வந்து 2 தடவையும் பிரிஸ்பேன் ஹீட் வந்து 6 தடவையும் ஒரு போட்டி வந்து டை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் கம்ஸ் ஆஃப் T20 மேட்சஸ் அட் மனுகா ஓவல். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 6 தடவையும் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 5 தடவையும் அதுக்கப்புறம் ஒரு போட்டி வந்து மழையால் கேன்சல் ஆயிருச்சு. பட் ரீசெண்டாக இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணுறவங்க தான் நிறைய தடவை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து லாஸ்ட் 6 மேட்சஸோடைய ஸ்டாட்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 173.5, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 156.5, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 37 விக்கெட் விழுந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 28 விக்கெட் தான் விழுந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 13 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் பவுலர்ஸ் 4 விக்கெட்டும் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் 7 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் 4 விக்கெட்டும் லெக் பிரேக் பவுலர்ஸ் 9 விக்கெட்டும் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் டீமுடைய பிளேயிங் 11 பார்க்கலாம். உஸ்மான் கவாஜா, அலெக்ஸ் ஹேல்ஸ், கலம் ஃபெர்கியூசன், சாம் பில்லிங்ஸ், பென் கட்டிங், டேனியல் சாம்ஸ், நாதன் மெக்கேண்ட்ரூ, கிறிஸ் கிரீன், அடம் மில்னே, பிரெண்டன் டாக்கெட், தன்வீர் சங்கா. இதுவே வந்து பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிரையன்ட், கிறிஸ் லென், மார்னஸ் லபுச்சேன், ஜோ டென்லி, ஜோ பர்ன்ஸ், லூவிஸ் கிரிகோரி, ஜிம்மி பியர்சன், ஜாக் வில்டர்மத், மார்க் ஸ்டிக்கெட்டே, மிச்சல் ஸ்வீப்சன், பென் லாக்லின். நெக்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ் டீமுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ், அதாவது பிரிஸ்பேன் டீமுக்கு எதிராக சிட்னி தண்டர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலம் ஃபெர்கியூசன். இவர் பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸில் 282 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 31.3 இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு 73 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 130 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 32.5 இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க,
அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது 216.7. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலெக்ஸ் ரோஸ், இவர் பார்த்திங்கன்னா 4 இன்னிங்ஸில் 108 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 36 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவர் ஒரு வேளை இன்றைக்கி பிளேயிங் லெவனில் இருந்தார் அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பென் கட்டிங். இவர் பார்த்திங்கன்னா 2 இன்னிங்ஸில் 53 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 26.5 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேனுடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது சிட்னி தண்டர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் இன்னைக்கு நடக்க போகிற கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா 7 இன்னிங்ஸில் 194 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 32.3 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 71 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, 151.6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் ஃபெர்கியூசன், இவர் பார்த்தீங்கன்னா 9 இன்னிங்ஸில் 293 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 41.9 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 61 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ரோஸ், இவர் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 103 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 34.3 இருக்கு, பெஸ்ட்டாக ஒரு 51 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு, 156.1. அதுக்கப்புறம் ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் கட்டிங். இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 80 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 26.7 இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுடைய லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது சிட்னி தண்டர்ஸ் டீமுடைய பேட்ஸ்மேன்லாம் லாஸ்ட் 1 இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா 35 இன்னிங்ஸில் 1136 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 34.4 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 110 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, 159.3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் கட்டிங், இவர் பார்த்தீங்கன்னா 18 இன்னிங்ஸில் 390 அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 32.6 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸில் 219 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 31.3 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்ற பேட்ஸ்மேனான அதாவது பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உஸ்மான் கவஜா, இவர் பார்த்திங்கன்னா 17 இன்னிங்ஸில் 402 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலம் ஃபெர்கியூசன் 17 இன்னிங்ஸில் 421 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரான சாம் பில்லிங்ஸ் வந்து 12 இன்னிங்ஸில் 312 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலெக்ஸ் ரோஸ், இவர் பார்த்திங்கன்னா 8 இன்னிங்ஸில் 208 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேனுடைய லாஸ்ட் 5 டி20 மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இவர் உங்கள் டீமில் எடுத்து வைக்கலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு பெஸ்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 50 அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 30 மேலே அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலம் ஃபெர்கியூசன். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 30 மேலே அடிச்சிருக்காரு. இதுவே வந்து டேனியல் சாம்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 மேலே அடிச்சிருக்காரு, அதில் ஒரு 50 இருக்குது. நெக்ஸ்ட் பவுலர்ஸோடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது சிட்னி தண்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு எதிராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்குது, 9.7. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீன். இவர் பார்த்தீங்கன்னா 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸோடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது சிட்னி தண்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் இன்னைக்கு நடக்க போகிற கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா 9 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு, 13.5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீன். இவர் பார்த்தீங்கன்னா 9 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரான தன்வீர் சங்கா, இவர் பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு 4 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதன் மெக்கான்ட்ரூ. இவர் பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடைய லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது சிட்னி தண்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் லாஸ்ட் 1 இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் டேனியல் சாம்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதன் மெக்கான்ட்ரூ, இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 14 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு 3 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்வீர் சங்கா, இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 14 மேட்சஸில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா பென் கட்டிங் இவர் பார்த்தீங்கன்னா 18 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுவே வந்து கிறிஸ் கிரீன் பார்த்தீங்கன்னா 25 இன்னிங்ஸில் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பவுலர்ஸுடைய லாஸ்ட் 5 T20 மேட்சஸுடைய ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது சிட்னி தண்டர்ஸ் டீமுடைய பவுலர்ஸ்லாம் லாஸ்ட் 5 T20 மேட்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 4 மேட்சில் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதன் மெக்கான்ட்ரூ. இவர் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒரு சூப்பர்பான பவுலிங் பண்ணிகிட்டு இருக்கிற தன்வீர் சங்கா. இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 4 மேட்சில் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 2 மேட்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்னு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெண்டன் டாக்கெட். இவரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 4 மேட்சில் விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்ஸ்மனுடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பேட்ஸ்மென்னா சிட்னி தண்டர்ஸ்க்கு எதிராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் லின். இவர் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 566 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 56.6 இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு 85 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் அவுட் ஸ்டாண்டிங்காக வச்சிருக்காரு 173.6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ டென்லி. இவர் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 94 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோ பர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இன்னிங்ஸில் 135 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஜிம்மி பியர்சன். இவர் பார்த்தீங்கன்னா 8 இன்னிங்ஸில் 133 ரன் அடிச்சிருக்காரு. இன்னைக்கு பிரிஸ்பேன் ஹீட் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இவரை கன்சிடர் பண்ணுங்கள். செகண்டாக பேட் பண்ணுறதா இருந்தால் ஜிம்மி பியர்சனை தவிர்க்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மனுடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட்டுடைய பேட்ஸ்மேன்லாம் இன்னும் நடக்க போகிற கிரௌண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் லின். இவர் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் 89 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 69 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 44.5 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பேட்ஸ்மேன்லாம் அவ்வளோக்கா இந்த கிரௌண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மனுடைய லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட்டுடைய பேட்ஸ்மேன்லாம் லாஸ்ட் 1 இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் லின். இவர் பார்த்தீங்கன்னா 22 இன்னிங்ஸில் 848 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 113 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு 152.2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னஸ் லபுச்சேன். இவர் பார்த்தீங்கன்னா கடைசி விளையாண்ட 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 129 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 49 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஜிம்மி பியர்சன். இவர் பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸில் 266 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 69 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மனுடைய லாஸ்ட் 5 T20 மேட்சஸுடைய ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பேட்ஸ்மேன்லாம் லாஸ்ட் 5 T20 மேட்சஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னஸ் லபுச்சேன். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 4 மேட்சில் 2 மேட்சில் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அதனால் கண்டிப்பாக இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் லின். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 2 மேட்சில் 50 அடிச்சாலும் இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. அதுதான் வந்து இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ். அது மட்டும் இல்லாமல் ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர் கட்டிக்கு இன்னைக்கு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க இவருக்கு. நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடைய ஹெட் ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பவுலர்ஸ்லாம் சிட்னி தண்டர்ஸ்க்கு எதிராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் லவ்லின். இவர் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. ஸ்டக்கெட் பொறுத்த வரைக்கும் 14.8 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டிக்கெட்டி. இவர் பார்த்தீங்கன்னா 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் வெல்டர்மத். இவர் பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸுடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பவுலர்ஸ்லாம் இன்றைக்கி நடக்கப்போகிற கிரௌண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் வெல்டர்மத். இவர் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுடைய லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டிக்கெட்டை. இவர் பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் வெல்டர்மத். இவர் பார்த்தீங்கன்னா 12 இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஹிவீர் பாட்லட். இவர் ஒரு வேலை பிளேயிங் லெவலில் இன்றைக்கி இருந்தார் அப்படின்னா இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 13 இன்னிங்�ல் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஹாலர் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டரான லூயிஸ் கிரிகோரி. இவர் பார்த்தீங்கன்னா 20 இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பவுலர்ஸுடைய லாஸ்ட் 5 T20 மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பவுலர்ஸ்லாம் லாஸ்ட் 5 மேட்சஸாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதாவது கன்சிஸ்டன்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் வெல்டர்மத். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 4 மேட்சில் விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சில் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்வீப்சன். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 3 மேட்சில் அந்த 3 மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமாரா விக்கெட் எடுத்த பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹிவீர் பாட்லட். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 3 மேட்சில் விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ட்ரீம் 11 பிளேயர் செலெக்ஷன் பார்க்கலாம். நான் வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ், அதுக்கப்புறம் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் பிளேயர்ஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். அதில்
டாபிக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் பிக்ஸ் ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். இதில் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸை டாபிக்ஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். இவங்களை கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 6 பிளேயர்ஸை டிஃபரன்ஷியல் பிக்ஸில் இருந்து ரொட்டேஷன் பேசிஸில் செலக்ட் பண்ணி 3 டீமாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஷார்ட் லீக்கு. நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் லீக் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 15 பிளேயர்ஸ்லேருந்து மட்டும் நீங்கள் வந்து டீம் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டாப்பிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த 5 பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லையும் ஒரு ஒரு பிளேயரை தூக்கி வெளியே வச்சுட்டு அதுக்கு பதிலாக டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை எடுத்து உள்ள வைங்க. அப்போ தான் வந்து நம்ம கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு வர முடியும். நீங்கள் வந்து 22 பிளேயரையும் நீங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும், அதாவது 11 டீமில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து டாப் ரேங்க்கில் வர முடியாது. அதனால சொல்கிறேன், கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு எப்படி நம்ம டீம் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். டாப்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னஸ் லபுச்சேன், அலெக்ஸ் ஹேல்ஸ், கிறிஸ்லின், மிச்சல் ஸ்வீப்சன், காலம் ஃபெர்கியூசனை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸில் பார்த்தீங்கன்னா பென் கட்டிங், தன்வீர் சங்கா, சாம் பில்லிங்ஸ், ஜிம்மி பியர்சன் அப்படி இல்லைனா மேக்ஸ் பிரையன் சூஸ் பண்ணியிருக்கேன். மார்க் ஸ்டிக்கெட்டி, நாதன் மெக்கான்ட்ரூ, டேனியல் சாம்ஸ், உஸ்மான் கவாஜா, ஜோ டென்லி, ஜாக் வில்டர்மத். நான் ஏன் வந்து ஜிம்மி பியர்சன் அப்படி இல்லைனா வந்து மேக்ஸ் பிரையன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பிரிஸ்பேன் ஹீட் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஜிம்மி பியர்சனை கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை செகண்டாக பேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து மேக்ஸ் பிரையண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் செகண்ட் பேட் பண்ற டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனால டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு இல்லாம போகலாம். அதனாலதான் நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் வந்து மார்னஸ் லபுச்சேன், இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்காரு. ஏன்னா இவர் வந்து பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் இந்த ரெண்டுத்துலையுமே வந்து ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. அதனால மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வச்சிருக்கேன். இவரை நீங்கள் வந்து கிராண்ட் லீக்லேயும் வந்து கேப்டனாக எடுத்துகிட்டு போகலாம். இவருக்கான கேப்டன் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 41.72% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைஸ் கேப்டன் பர்சன்டேஜ் செலெக்ஷனும் 15.64 இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அலெக்ஸ் ஹேல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் ஃபெர்கியூசன், இவர் பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரௌண்ட்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து நான் காலம் ஃபெர்கியூசனை சூஸ் பண்ணியிருக்கேன் தேர்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கிறிஸ்லின் வந்து ஒரு அக்ரஸிவ் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அதனால தான் நான் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர். அதனால இவருக்கு நீங்கள் கேப்டன் கொடுக்குறதா இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இவருக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் லீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாம் பில்லிங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருங்காட்டிக்கு கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா, இவரையும் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கு கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணுற டீமுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் எந்த பேட்ஸ்மேனுக்கும் நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கான மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்கறத தவிர்த்தரலாம். ஒருவேளை அவர் ஆல்ரவுண்டராக இருந்தாரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டார்ட் தான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரே விஷயம் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ப்ரீவியூ வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.